இன்னைக்கு நவம்பர் 19th வந்து கோயம்பேடு ரோகிணி தியேட்டரில் இருக்கும். இன்னைக்கு செகண்ட் வீக். நார்மலி சின்ன படங்களுக்கு வந்து செகண்ட் வீக்ன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதுவும் இந்த பார்டர்ன்ற படம் மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க அந்த படத்தில். சம் சப்போர்ட்டிங் கேஸ்ட் தெரிஞ்ச ஃபேமிலியர் ஃபேஸஸ் இருக்காங்க. ஸோ செகண்ட் வீக்ன்றது ஒரு ஹாப்பியான விஷயமா அந்த டீம் அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க தியேட்டர்ஸில் இந்த மழை நான் காலத்துலேயும் அது ரிலீஸ் ஆகி ஒரு டீசெண்டான ரிசீவிங் வாங்கியிருக்குது. படம் மக்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கு நம்புகிறோம். சீக்கிரமாக ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரும். இது வரைக்கும் எல்லா கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் நன்றி. மீடியாவுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எதிர்பார்த்த இடத்துலலாம் மக்கள் ஆ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய பேர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தவங்க தான். டைட்டில் பார்த்துட்டு ஏதோ யூனிக்காக இருக்குன்ட்டு வந்தாங்க. பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேல்யூ இதெல்லாம் தாண்டி படம் வந்து ஃபுல்லாகவே என்கேஜிங்காக வச்சுருந்ததுன்ற மாதிரி தான் ஃபீட்பேக் கிடச்சிது. ஸோ ஹாப்பி ஃபாதர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து தவறான வழி, அந்த கஞ்சா போக்குறது அது இதுன்னு தவறான வழியில் போகிறாங்க. ப்ளஸ் வந்து இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து குற்ற செயலில் ஈடுபடுறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி போனால் முடிவில் வந்து கெட்டது தான் நடக்கும், என் நல்லது நடக்காது. ஆனால் அது மாதிரி ஒரு தீம் ஒரு பாடம் சொல்லியிருக்காங்க. சமுதாயத்துக்கு தேவையான படம் எப்படி படத்தில் சூப்பராக இருக்குது. சில நேரத்தில் வந்து க்ரைம் சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி மியூசிக் போடுறாங்க. சாங்ஸ் அவ்வளோ மெலடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து வன்முறையில் போனால் கடைசியில் கட்ட முடிவு தான் வருன்றதை ஒரு பாடமாக இந்த மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் படத்தோட டீம். படம் நல்லா இருந்ததுங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரே சண்டையாக இருந்தது, இதுவாக இருந்தது. ஆனால் ஃபினிஷிங்கில் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. படம் அருமையாக இருந்தது. இளைஞருக்காக பார்க்க வேண்டிய படம் இது. இளைஞர்களுக்கு கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்து இந்த கெட்டு போகிற பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா இதுக்கு ஒரு அவங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பர்பா இருக்கு. என்ன ஒன்று மெசேஜ் சொல்லியிருக்காரு, ஒரு சமுதாயத்துக்கு என்ன வேணுமோ அந்த மெசேஜ் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். வேறு ஒன்று 150-200 கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே வாரத்தில் இந்த படத்தை பற்றி சொன்னால் என்ன சொல்லுங்கள்? ஒரே வாரத்தில் சூப்பர் மெசேஜ், நல்ல மெசேஜ். கெஞ்சா ஸ்மோக்கிங் எல்லாமே தண்ணி அடிக்கிறது, செயினாக இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் இது கருத்து சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம், நல்ல படம். இளைஞர்கள்லேருந்து குடும்பத்துலேருந்து எல்லாமே அனைவரும் பார்க்க வேண்டிய படம் தான் இது. மெசேஜுக்கு நல்ல மெசேஜாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் எடுத்து தான் டேரக்டர் வந்து நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு படத்தில். இந்த வந்தது என்ன ஒரு கான்செப்ட்னா, குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து மிரட்டி குழந்தைய வாங்கின்னு போயிட்டு அந்த குழந்தைங்களே ஒரு எப்படின்னா வேறு விதமாக வளர்த்து கொள்ளை எல்லா இதுக்கும் ஒரு கெட்ட செயலுக்கு இது பண்ணிக்கிறாங்க. ஸோ சமூகத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்தமாரி குழந்தைங்களாம் எடுத்துன்னு போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் யாராவது சேர்க்கறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த படம் அந்த மாதிரியான விஷயங்களை தூண்டும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தூண்டுற போல ஒரு இது காட்டுறாங்க. கட்சியில் அவங்களோட முடிவு என்னென்னா ஒரு டெத்தில் தான் போய் முடியுது. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் மாற்றணும். எப்படின்னா அந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுத்து அந்த குழந்தைங்க வருது பார்த்தீங்களா, வளர்ந்து வருது சமூகத்துக்கு, அந்த குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.